ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலிடெக் சேனல். நான் சுகுமார். ஜிப்ரானிக்கில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக நிறையா ஃபீச்சர்ஸோட ஒரு சவுண்ட் பார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் பாரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இது வாங்கலாமா வேணாமா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லைவான அன்பாக்சிங் வாங்க. ஆக்சுவலாக இதில் ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா டால்பியோட டிஜிட்டல் ப்ளஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹச்டிஎம்ஐ ஆர்க் சப்போர்ட்டோட வருது, நிறையா சவுண்ட் பாரில் வராது. அண்ட் அது இல்லாமல் ஜிப்ரானிக்கோட ஜூக் பார் 3800 ப்ரோ டால்பி அப்படின்றதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறையா ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ணியே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இந்த கவரில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்டு ரிமோட்டு. அண்டு ஃப்ரீயாக ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரூலாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டைரெக்டாக வந்து இதை நீங்கள் உங்கள் டிவிலேயோ இல்லை உங்களோட பிளேயரில் இதெல்லாம் மாட்டுறதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டல் மெஷில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் பேக் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஜிப்ரானிக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு சென்டரில் உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வால்யூம் வைக்கிறீங்க, என்ன மோட் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்டு இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் இருக்கிறதையும் உங்களுக்கு வந்து தனியாகவே ரைட் சைடில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்டு பக்கத்துலேயே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கு பட்டன், வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு கீழேயே வந்துட்டு பென்ட்ரைவ் டைரெக்டாக மாற்றுறதுக்கான போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக பென்ட்ரைவ்லாம் சாங் வச்சு கூட இதில் நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிவியை வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் பவருக்கான கேபிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. சில நேரம் தனியாக கொடுப்பாங்க ப்ளக் பண்ணுற மாதிரி, இதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஆப்டிக்கல் கேபிள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹச்டிஎம்ஐ கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய சவுண்ட் பார்லாம் இந்த ஹச்டிஎம்ஐ கேபிள் மாற்றுறதுக்கான போர்ட் கொடுக்க மாட்டாங்க. இதில் கொடுத்துருக்கிறது ரியலாகவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் உங்களோட டிவியில் ஹச்டிஎம்ஐ ஆர்க் சப்போர்ட் இருக்கு அப்படின்றத பாருங்க. உங்களோட டிவி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படினாலே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் டைரக்டாக நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னாலே ஸோ டிவியிலேருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் வந்து டைரக்டாக இதில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பில்டு குவாலிட்டி ரியலாகவே நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் இருக்கு. உங்களோட டிவிலையும் டால்பி சப்போர்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி டால்பி எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் கிடைக்குது அப்படின்றது நல்ல ஒரு விஷயமா எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் இதில் ப்ளூடூத் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்க முடியும். அண்ட் இதில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்டுக்கிறதுனா கேட்டுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட், ஹச்டிஎம்ஐ கேபிள் இல்லாத டிவியில் அதை மாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய டிவி இல்லை கலைஞர் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஹச்டிஎம்ஐ கேபிள் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுல கூட இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆக்ஸ் கேபிளை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குது பார்க்கறதுக்கு முன்னாடி, ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா கண்ட்ரோலுமே பண்ண முடியுது. இன்புட்டாக இருக்கட்டும், பேஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுமா கம்மி பண்ணுமா எல்லாத்தையுமே இதிலேயே பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொன்று என்னென்னா, சில டைம் மியூசிக் கேட்பீங்க, நியூஸ் கேட்பீங்க, மூவிஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி சவுண்ட் வரணுமோ இதிலேயே வந்து ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மியூசிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஹையாக நல்லாவே கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் நியூஸ் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரிமோட்லேயே பண்ணிக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 2 உங்களுக்கு ஸ்டீரியோ ஒர்க் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேட்டு பார்த்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சப் ஊஃபர் கிடையாது, வெறும் சவுண்ட் பார் மட்டும்தான். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பரான பேஸ் அவுட்புட் கிடச்சிது. இதுக்கு சப்வூஃபர் தேவையா அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து தோணுச்சு, அந்தளவுக்கு நல்ல பேஸ் கிடச்சிது. கூடிய சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட நான் எப்பயுமே 80 வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இதில் 100 வச்சு பார்க்கும்போது கூட அந்த வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட் கிடச்சது என்னால் வந்து நோட் பண்ண முடிஞ்சது. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6200 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது, நான் தேடி பார்த்த வரைக்கும் இதில் தான் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நீங்களும் கேட்டு பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வீடியோட எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக தான் எனக்கு வந்து தோணுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு. ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், அந்த சவுண்ட் குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், பாய்.